வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக 5 கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்து திமுக கவுன்சிலர் வீட்டில் பறக்கும் படையினர் சோதனை மேற்கொண்டனர். தகவல் அறிந்து ஏராளமான கட்சி பிரமுகர்கள் அவரது வீட்டின் முன்பு குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் தொகுதியில் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதற்காக 5 கோடி ரூபாய் பணம் வீட்டில் பதுக்கி வைத்திருப்பதாக தேர்தல் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அறந்தாங்கியில் உள்ள முத்து வீட்டில் 25-க்கும் மேற்பட்ட பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனைகள் அனைத்தும் வீடியோ கேமரா மூலம் பதிவு செய்யப்பட்டது. சுமார் 1 மணி நேரம் நீடித்த சோதனையில் பணம் ஏதும் கிடைக்கவில்லை என்பதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர். இதுகுறித்த தகவல் அறிந்த ஏராளமான திமுக தொண்டர்கள் அங்கு குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பாராளுமன்ற தொகுதி தேர்தல் சர்ச் என்ற முறையில் பறக்கும் படையும் அறந்தாங்கி வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அலுவலர், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அலுவலர்கள் சுமார் 50-க்கும் மேற்பட்டவர்கள் வீட்டை வந்து மனைவி மக்கள் குடும்பம் அடுப்பாங்கரையில் கொல்ல பழக்கம் பாத்ரூம் லெட்டின் வரையும் சர்ச் என்ற பெயரில் சோதனை செய்து எதுவும் கிடைக்கவில்லை என்று சான்று வழங்கி கொடுக்கிறார்கள். இது திட்டமிட்டு ஆளுங்கட்சியுடைய அடாவடித்தனத்தையும் தோக்க போறோம் என்ற தைரியமில்லாதனத்தினாலும் இந்த மாதிரியான வேலைகளில் ஈடுபடுவதை வன்மையை கண்டித்து